எல்லோருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். சிம்ம ராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். 2023 வருடம் மார்ச் மாதம் 15 சனி பகவான் செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் 4 பாதத்திலிருந்து ராகு பகவானுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கு நட்சத்திர சாரம் மாறுகிறார். இந்த சனி பகவான் மூலம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நன்றி. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் 17 முதல் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனி பகவான் 6 வீட்டிலிருந்து 7 வீட்டிற்கு பெயர்ச்சியாகி சனி பகவானுடைய பார்வையில் சிம்ம ராசி அமர்ந்திருக்கின்றது. கடந்த 6 மாதமாக செவ்வாய் பகவான் தொழிற்ஸ்தானமான 10 வீட்டில் அமர்ந்து சிம்ம ராசியை மார்ச் மாதம் 12 வரை பார்வை செய்து கொண்டிருக்கிறார். சனியும் செவ்வாயும் ஒரு ராசியை பார்வை செய்தாலே அந்த ராசியில் இருக்கக்கூடியவர்கள் சுடுதண்ணியை எடுத்து மூஞ்ச கழுவுனா எப்படி இருக்கும், அப்படியே பிச்சுக்கிட்டு ஆடும், அந்த மாதிரி தான் அவர்கள் வந்து இருப்பார்கள். ஆத்திரமும் அவசரமும் பொறுமையில்லாத சூழ்நிலையும் சிம்மராசி என்பவர்களுக்கு மார்ச் மாதம் 12 வரை நிலவும். சனி பெயர்ச்சி ஆவதற்கு முன்னாடி கூட நல்லதான் இருந்துச்சு. சனி பகவான் பெயர்ச்சி ஆன பிறகுதான் எங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளே வந்தது. சனி பகவான் பெயர்ச்சி ஆன பிறகுதான் எங்களுடைய குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்தது. எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளே அதன் பிறகுதான் வந்தது என்று நிறையா பேர் சொல்வதை கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். இதற்கு என்ன காரணம் என்றால், சனியும் செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து ஒரு ராசியை பார்த்தால் எண்ணற்ற பிரச்சனைகள் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஜனவரி மாதம் 17 முதல் திருக்கணிதபடி 7 வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து தற்போது ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சாரம் மாறி பெயர்ச்சியாகி சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து சனி பகவானால் எந்த மாதிரியான பலன்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதை காண்போம். ராகு பகவான் பாக்கியஸ்தானத்தில் 9 வீட்டில் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கேது பகவான் 3 வீட்டில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து ஒரு அற்புதமான காலகட்டம். குரு பகவான் மேற்கே அஸ்தங்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். சுக்கர பகவானும் மேற்கே அஸ்தங்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அதாவது சுக்கரனும் குரு பகவானும் மேற்கே மறைகிறார்கள். சனி பகவான் கிழக்கே உதயமாகி வருகிறார். கிழக்கே உதயமாகும் கிரகங்கள் அனைத்தும் குரு அணியைச் சேர்ந்த வீடுகளுக்கு நன்மைகளையே செய்வார்கள். அதாவது குரு பகவானுடைய அணியைச் சேர்ந்த வீடுகள் சிம்மம், கடகம், மேஷம், விருச்சகம், தனுசு, மீனம், இந்த 6 ராசிகளுக்கும் கிழக்கே உதயமாகக்கூடிய கிரகம் பாவக்கிரகமாக இருந்தாலும் சரி சுபகிரகமாக இருந்தாலும் சரி இந்த 6 வீடுகளுக்கு நன்மைகளை செய்வார்கள். சூரிய பகவான் கிழக்கே உதயமாகி மேற்கே அஸ்தங்கம் அடையக்கூடியவர். சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காலை முதல் அப்படி நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார்கள். மாலை 3 மணிக்கு மேலே ஆகும் பொழுது சற்று சோர்வு அடைந்து விடுவார்கள். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் கோழி தூக்கம் தூங்கக்கூடியவர்கள். எப்போது தூங்குகிறார்கள், எப்போது முழிக்கிறார்கள், எப்போது வேலை செய்கிறார்கள் எப்படின்னு தெரியாது. ஏன்னா ஆனால் சுறுசுறுப்பாக எப்போதும் அல்லாடி கொண்டே இருப்பார்கள். இது வந்து சிம்ம ராசிக்கு உண்டான சிறப்பான பலன் என்னவென்றால், சுறுசுறுப்பு தைரியம் சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே உண்டு. 7 வீட்டில் சனி பகவான் அமர்ந்து சிம்ம ராசியை பார்வை செய்து கொண்டிருப்பது சிறப்பான பலன்கள் தான். நல்லவரோ கெட்டவரோ யாரோ ஒருத்தர் கண்காணித்து கொண்டிருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாகத்தான் இருக்கும். யாருமே கண்காணிக்கவில்லை என்றால் நம்முடைய மனம் போன போக்கிலே, கண் போன போக்கிலே கால்கள் போய் கொண்டிருக்கும். யாருமே கண்டிக்க ஆள் இல்லை என்றால் தன்னுடைய குண நலன்கள் கெட்டுவிடும். சனி பகவான் அனுபவக்காரகன். சிம்ம ராசிக்கு எதிர்கிரகமாக இருந்தாலும் சனி பகவான் 7 வீட்டில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் தன்னுடைய தாத்தாவை விட
தன்னுடைய அப்பாவை விட அவர்களை விட சற்று கூடுதலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு 2023 வருடம் அக்டோபர் வரை உண்டு. ஏனென்றால் ராகு பகவான் 9 வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கோச்சாரத்தில் ராகு பகவான் 9 வீட்டில் வரும்போது பெரும்பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்பும் உண்டு. தாத்தா வந்து பூர்வீகத்திலே தான் இருந்தார், அப்பாவும் பூர்வீகத்திலேயே தான் இருந்தார், பேரன் மட்டும் வெளிநாடு செல்கிறார் என்றால் இந்த ராகு பகவானுடைய நிலைதான். ராகு பகவான் நிழல் காரகன். ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஒரு மனிதனுடைய சூரிய உதயத்திலிருந்து மனிதன் நடந்தால் பின்னாடியே நிழல் வந்துக்கிட்டே இருக்கான். நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும், இன்று நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் நாளை மறுநாள் அதை வந்து வெளிக்காட்டக்கூடிய கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள். அதனால் பெரும்பாலும் எல்லோருமே நல்லதை செய்து கிரகங்களிடமிருந்து நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது கணவன் மனைவிக்குள் ஈகோ, விரக்தியான மனநிலை, சண்டை சச்சரவுகள், நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறேன் அப்படின்ற கீரியும் பாம்புமாக இருந்த சிம்மராசி அன்பர்களுடைய கணவன் மனைவிகள் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்நிய ஒன்றியம் ஒற்றுமை உண்டாகும். ராகு பகவானுடைய திசையில்தான் சிம்மராசி அன்பர்கள் ஜொலிப்பார்கள். பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தே அப்போது தான் உயரும். ராகு பகவான் வந்து 18 திசையை கொண்டவர். 9 நன்மையை செய்யவில்லை என்றாலும் 9 டக்குன்னு ஒரே 2 உயர்த்தி விடுவார். அதுபோல் சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த 2 சனி பகவான் செவ்வாய் பகவான் இரு கிரகங்களும் சிம்மராசியை பாரிசு செய்து கொண்டிருக்கும் போது சனியாலும் யோகத்தை கொடுக்க முடியவில்லை, செவ்வாய் பகவானாலும் யோகத்தை கொடுக்க முடியவில்லை. ஒரு பிரச்சனையாகவே போய்கொண்டிருந்தது. நல்ல வேலை கிடைத்தவர்களும் உண்டு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களும் உண்டு. சிம்ம ராசி இளைஞர்களுக்கு வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வாய்ப்பு அமையும். ராகு பகவான் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது வந்து ஒரு சிம்மராசி என்பவர்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்தில் உயரக்கூடிய அமைப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் என்னதான் பிரச்சனையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையாக இருந்தாலும் தீர்த்து வைத்து விடுவார்கள். பெரியோர்களுடைய ஆதரவு உண்டு. இது வந்து சிம்மராசி அன்பர்கள் பெரியோர்களை நாடலாம், அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கப் போகிறார்கள். 3 வீட்டில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். சனி பார்வையிலிருந்து விடுபட்டு விட்டார். அக்டோபர் மாதம் வரை முயற்சி செய்யுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், உங்களுடைய விருப்பம் போல் தைரியம் வீரம் செயல்படுத்தப் போகிறீர்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு கேது பகவான் வந்து ஞானத்தை கொடுக்கப் போகிறார். ஞானக்காரகன் கேது பகவானுடைய முழு அருளும் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. 7 வீட்டில் அமரக்கூடிய சனி பகவான் வேலை தொழில் வருமானத்தை ஈட்டப் போகிறார். கணவன் மனைவிக்குள் பிரச்சனையை தீர்க்கப் போகிறார். நண்பர்கள் உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இருந்தால், நீங்கள் கொடுத்திருந்தால், நீங்கள் வாங்கியிருந்தால் கொடுத்து விடுங்கள், கொடுத்திருந்தால் வாங்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் களத்திரஸ்தானம் 7 வீடு, அங்கே சனி அமரும்போது 50% நல்ல பலன்கள் வந்தாலும் 50% கெடுபலன்களை கொடுப்பார். அது வந்து நண்பர்கள் உறவினர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சிம்மராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. நண்பர்கள் பேச்சையும் உறவினர்கள் பேச்சையும் கேட்காமல் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்கள், எல்லாமே நல்லதாகவே நடக்கும். குரு பகவான் மறைந்திருக்கிறார்,
சித்திரை மாதம் 8ஆம் தேதி வரை கையில் பணம் புரள்வது சற்று தடங்கலாக இருந்தாலும் அதன் பிறகு சேமிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிம்மராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருப்பதும் 7ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி சஞ்சாரம் செய்வதும் பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. பெயர் புகழ் மதிப்பு மரியாதை உயர்வதற்கான வாய்ப்பும் உண்டு. கெட்ட பெயரிலிருந்து நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. கிழக்கே உதயமாகும் சனி பகவான் சிம்மராசி அன்பர்களை இருளிலிருந்து விடுவிக்க போகிறார். ஏனென்றால் தினந்தோறும் கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தங்கம் அடையக்கூடியவர்தான் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் கிழக்கே உதயமாகும்போது பூமி இருளிலிருந்து ஒளி பெறும். அதுபோல்தான் சிம்மராசிக்கு சனி பகவான் மூலம் ஒளியை பெறப்போகிறீர்கள். ஆனந்தமான வாழ்க்கை அமையப்போகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் 2023 ஏப்ரல் மாதத்திலிருந்து வரன் பாருங்கள், திருமணம் நடக்கும். சனி பகவான் வந்து ராகு பகவானுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எல்லோருக்குமே திருமணம் தாமதமில்லாமல் நடக்கும். 7ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்வது உங்களை பெரியோர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நல்லதாக செய்து பெரியோர்களிடம் நல்ல பேர் எடுத்து சிம்மராசி அன்பர்கள் முன்னேற்றம் அடையுங்கள். இந்த காணொளியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற பெல் பட்டனை அழுத்தி நம்முடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட அனைத்து பதிவுகளும் பதிவிட்டவுடன் உடனுக்குடன் உங்கள் கைபேசியில் வரும். பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன். அனைவரும் வாழ்க வளமுடன்.